அகந்தை அழியும் போது நம் உயிர் பிரிந்து விடுமா? நம்முடைய அகந்தையானது அழிகின்ற போது இந்த உடலில் இருக்கும் உயிர் பிரிந்து விடுமா? இது வந்து பெரிய குழப்பத்தை விதைச்சவங்களே தன்னை உணராதவர்கள். இதுக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த மாதிரி பயம்? அதாவது ஞானம் அடைதல், தன்னை அறிதல் அப்படின்னு எல்லாம் வித வித விதமா என்னென்னவோ சித்தாந்தங்கள். ஆனா அகந்தை அழிவது தான் ஞானம் அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆமர மனுஷனை விட படு கேவலமாக ஞானத்தை நினைத்து கொண்டு அது இறக்கும் தருவாயில், உடல் பிரியும் தருவாயில், மரணம் உறும் தருவாயில், இந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் பொழுது அதோட சேர்ந்தது முக்தின்னு கட்டுக்கதை டு த கோர். உடம்புக்கும் நம் ஞானம் அடைதலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. ஏன்னா அது உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லை. மொத்தம் அஞ்சு உரைகளாக மெய்ஞானம் வந்து உணரப்பட்டிருக்கிறது. அதாவது மெய்ஞான வஸ்து எங்க இருக்கு? ஐந்து உரைகளை கடந்து ஆழமாக முதலில் இருக்கும் உரையான அறியாமை உரையை கடந்து, அறியாமை உரை எங்க இருக்கு? ஒன்னுத்தையுமே எல்லாத்தையும் அறிய வேண்டியதுக்கு ஃபர்ஸ்ட் புத்தி இருக்கணும். புத்தின்னு ஒரு தத்துவம், அது மனிதன்கிட்ட தனியா வந்துகிட்டு பகுத்தறியறது போல ஒரே நினைப்புகளையும் உணர்ச்சிகளையும் ஒட்டி விட்டி ஒட்டி விட்டி பேசிக்கிட்டே இருக்கு. மனிதன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, அவனாகவே இருக்கிறது. அது ஒட்டி விட்டு பேசுபவன் யாரு? அவனே. அது பேர் அகந்தை. நான் என்னும் தன்மை, நான் என்னும் பாவம் கொண்ட உணர்ச்சியை நானாக தானாக நினைக்கும் ஒரு பாவம். அது எல்லா உணர்ச்சியும் போட்டு அது மேல சச்சரவு போயாம அது வந்து அழியறதுன்றது வந்து தினம் நடந்து கொண்டே இருக்கின்றது. எங்க நடக்கிறது? ஆழ்ந்தவரத்துல. ஆனா இங்க விழிப்பு நிலையில உணராத கூட்டங்கள் என்ன பண்ணிருச்சுன்னா, ஏகப்பட்ட வழிமுறைகள் எல்லாம் வந்து அதே புத்திக்கு, புத்தியே இல்லாமல் அகந்தைன்றதே இல்லாமல் பிரபஞ்சமே இல்லாமல் ஆன்மீகம் கூட இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும். அது பேர் ஞான நிலைன்னே பேரு, ஞான சுரூபம் பேரு. நாம் எல்லாமே கடவுளர்கள், நாம் எல்லாமே ஞான சுரூபிகள். அப்படி இருக்கிறவங்களை செத்தா போயிருந்தோம், ஆழ்ந்த உறக்கத்துல செத்தா போயிருந்தோம். எப்படி வந்து உயிர் பிரியும் தருவாயும் இல்லாட்டி ஞானம் அடையிறது எவ்வளவு டஃபா இருக்கணும், எவ்வளவு உடம்பு மயமா, உடம்பு மயமா பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? விஞ்ஞான மயமான புத்தி ஆழ்ந்த உறக்கத்திலும் இருக்கிறது, ஆனால் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆன்ம பொருளை உணர்வதில்லை, அங்கேருந்து எழுந்து வந்து ஒண்ணுத்தையும் பார்க்கல, நல்லா தூங்கினேன் அப்படின்னு உடம்புக்கு உணர்ந்து சேர்க்குது. கரெக்டா, நல்லா தூங்கினேன், டிஸ்டர்பன்ஸே இல்லை, நடுவுல வந்து எண்ணங்கள்லாம் இல்லவே இல்லை எனக்கு. பிராணமய கோஷா ஏதானு வந்து, அதாவது மூச்சு விடுறதோ இல்லை சிக்கலோ இல்லாட்டி உயிரில் ஏதானு ஒரு ஆபத்து மாதிரி ஏதானு ஒரு ஃபீலிங்கோ இதெல்லாம் எனக்கு தூக்கத்தில் இல்லவே இல்லைன்னு மீதி நான்கு கோஷங்களையும் பற்றி சொல்லுது. இது எழுந்தவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? புத்தி வழியாக தானே சொல்ல முடியும். புத்தியாக சொல்கிறான், புத்தியாக வார்த்தையாக மனத்தில் நினச்சி தன்னுடைய உடம்பில் இருக்கிற உயிர் பிரின்சிபலாக இருக்கிற மூச்சு ஓட்டங்களை மற்ற சௌகரியங்களை அது இது எல்லாத்தையும். நேற்றுக்கெல்லாம் வலி இல்லை, உடம்பு பிரச்சனையா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாலும் அந்த மாத்திரை கொடுத்தாரான டாக்டரு, அதனால நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் ஏதோ தூங்கின மாதிரி. பிராணம் தானே உயிர், பிராணமய கோஷா. ஸோ விஞ்ஞானமய கோஷா புத்தி இருக்கிற இடம், மனோமய கோஷா எண்ணுபவர்கள் இருக்கிற இடம், அப்புறம் பிராணமய கோஷா உயிராக அது உடல் மூலமாக வெளிப்படும் இடம். பிராணம்லாம் ஜடப்பொருட்கள். அதுக்கப்புறம் ஸ்தூலமா உடம்பே, செல்லுனால உயிரணுக்கள்னால கட்டப்பட்ட உடம்பே. இப்படி மீதி நான்கு கோஷங்களையும் தாண்டி இந்த உடம்புல இருக்கிற உயிர் பிரியறது தான் ஞானம் அடையிறது. இல்லாட்டி ஞானம் அடையும் போது உயிர் பிரிஞ்சிரும்னு எல்லாம் வந்து இங்க சொல்லிக்கிட்டு அப்படி சொன்னாதான் நீங்க ஞானத்தை பத்தி கேட்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, அது வந்து ஒரு பெரிய சூழ்ச்சி, பெரிய சூழ்ச்சி. உடம்போட முடிச்சு போட்டா நீ அதை கேட்கவே மாட்ட. இல்லை
அதனால நீ அடையவே முடியாது. சொல்லிக் கொடுக்குறவர் என்ன பண்ணுவாரு, நல்ல நேக்கா தப்பிச்சுக்கலாம் இல்ல. எப்படி தப்பிச்சுப்பாரு அவரு, என்னுடைய இறப்பு வந்து என்னுடைய பரம ஞானம், எல்லாரும் ஜாகதான் போறோம். ஜீவன் முத்தியை போய் இவ்வளோ படு கேவலமாக இன்டர்பிரட் பண்ணி பண்றதனுடைய ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. என்ன சூழ்ச்சி, ஃபர்ஸ்ட் நீ வந்து உயிர்ன்றது என்ன அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்க மாட்டேன். உடம்புல நான் இப்ப உயிரா உங்களை கேள்வி கேட்கிறேன், ஐயா இந்த உடம்புனுடைய உயிர் எங்க இருக்கிறது, நான் தூக்கத்தில் எங்கு போகிறேன், இப்போ உடம்புல உயிரா இருக்கிறது கூட பேசிக்கிட்டு இருக்க எண்ணங்களா, இந்த எண்ணங்கள்னால உயிர் இருக்கா இல்லாட்டி உயிர்னால எண்ணங்கள் இருக்கா, எதனால எது இருக்கு, இதுக்கு பின்னாடிலாம் எனக்கு தானே இந்த சந்தேகம் அப்படின்னா நான் தானே இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த நானுன்றது எங்கேருந்து வருது, இப்ப இருக்கிற நான் உண்மை, இந்த கேள்வி எதுவுமே நீங்க கேட்க வேண்டாம் இல்ல, உங்களோட உயிரோட முடிச்சு போட்டு விட்டா நீங்க ஞானம் அடைதல், தன்னை அறிதல், அகந்தை உருவழித்தல் எல்லாம் உள் சமாச்சாரம். உள்ள கடன்றது தமிழ்நாட்டுடைய எடுத்து முடிஞ்ச ஞான உபதேசம், பரம ஞான உபதேசம். உள்ள கடப்பா, உள்ளது அகந்ததுனால இதெல்லாம் ஆட்டம் நடக்குதுப்பா. அகந்தன்றது பழைய பதிவுகளினுடைய சொரூபம்பா, விழிப்பு நிலையே அதுதான்ப்பா. பிரபஞ்சமும் போய், உன்னுடைய அகந்தையும் போய், உன்னுடைய எண்ணங்கள் போய், உன்னுடைய பிராண இயக்கம் போய், உடம்பு போய், உலகம் போயின்னா உடம்பு போய் இல்லாம இருக்குமா? சோ உடம்பு சம்பந்தமாகவும் உலக சம்பந்தமாகவும் முடித்து வைத்தவர்கள் தமிழர்கள், இந்தியர்கள். ஆனா இங்க வந்து உங்களுக்கு இந்த முடிச்ச போடாட்டி நீங்க அவரை வாழவே விட மாட்டீங்க, கேள்வி கேட்டுருவீங்க. இந்த கேள்விக்கு அவருக்கே தெரியாது, அவர் அந்த மாதிரி எல்லாம் வந்து உணரவே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தை உணர்றது அதற்கு ஏத்த மாதிரி விசார பார்வையை உள்ள வச்சுக்குது. மனத்தையும் புத்தியில இருக்கிற நான் பார்வையும் அகந்தையும் விசாரிச்சு ஒழிச்சு கட்டுறது, அகந்தை உருவழிக்கிறது, இதெல்லாம் அவருடைய விழிப்பு நிலையில அவர் சரியா பண்ணல, உணரல, உண்மையே உணரல. அதனால உடம்போட முடிச்சு போட்டாதான் ஞானத்தை, ஜீவன் முக்திய, மோட்சத்தை, தன்னை அறிதல, நிர்வாணம் அடைதல, பிறவித்தலை அறுத்தல, எல்லாம் ஒரே வார்த்தை, எல்லாம் நான் சம்பந்தப்பட்டது. இது எந்த ஏரியாவும் உங்களை பேச விடாம தடுத்து உங்களை இன்னும் அஞ்சு கோஷமயமாகவும் எண்ண மயங்கள் மூலமாகவும் புத்தி மயமாக அகந்தை பாவமாகவும் உடம்பு மூலமாக சாதகங்கள் செய்பவராகவும், உடம்பை பத்தி உடம்ப முடிக்க போறதுன்னா நீ ஞானத்தை பத்தி கேள்வி கேளு அப்படின்னு உங்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு ப்ரீஎம்டிவ் ஆக்ஷன். இதுதான் விழிப்பு நிலை ஆன்மீகம், இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கு. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அப்படின்னா நம்ம தூங்கறது கூட போக கூடாதுங்க, ஏன்னா ஞான சுரூபிகள் நாம் எம்போ அழந்த உறக்கத்துல. அகந்தெல்லாம் இல்லவே இல்லை, ஆனா அகந்தை இல்லைன்னு அகந்தை இருந்து இப்ப அகந்தையா இருக்கோமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்ல. அதனாலதான் ஞான சாதகம்னு ஒண்ணு இருக்கு, தன்னை அறிதல்னு ஒண்ணு இருக்கு. தன்னை அறிதல் இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லை. இப்பவே உடம்புக்கு வந்து எண்ணங்கள் உடம்பை இயக்கி கொண்டிருக்கின்றன, எண்ணங்களில் எல்லாம் உணர்ச்சி கொண்ட பழைய அனுபவஸ்தர்கள் நான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அடிப்படை உண்மைகள், இந்த உண்மைகள்லாம் கூட இங்க சொல்லப்படல. சோ உடம்புக்குன்னு ஒரு இதுவே கிடையாது. ஆனா உடம்பு இல்லாமல் அகந்தை வந்து மோட்சமும் அடைய முடியாது, தன்னையும் அறிய முடியாது. ஏன்னா வடிவம் எடுத்து உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு இன்ப துன்பங்களுக்கு ஆட்படும் பொழுதுதான் நானை கண்டுபிடிக்க முடியும். எந்த அகந்தை கண்டுபிடிக்க உதவுவதுதான் வாழ்க்கை. எண்ணங்கள் உதவுகின்றன, உணர்ச்சிகள் எல்லாம், இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் உதவுகின்றன. ஆனால் இதெல்லாம் உள் சென்று பண்ணப்பட வேண்டியவைகள். உள்ளே செல்லாதவர்கள் உங்களையும் வெளியிலேயே நிறுத்தறதுக்கு சூழ்ச்சியாக சொல்லப்பட்டதுதான் ஜீவன் முக்தி அடையும் போது உயிர் பிரிய வேண்டும். எல்லா மதத்தினுடைய மகான்களையும் பாருங்க, வாழும் பொழுது முழுமையாக முதல்ல கடக்கிறதே வந்து இந்த ஸ்தூல உடம்பு, அப்புறம் உயிர் உடம்பு பிராணமய கோஷம், அதுக்கப்புறம் எண்ணமயமான அனுபவித்தவர்கள்,
அவர்களையும் கடந்துடுறாங்க. உணர்ச்சி மயமான அனுபவத்தர்களையும் கடந்துடுறாங்க, இரட்டை உணர்ச்சிகளாக. அது புத்தியில இருக்கு. இப்படி கடக்கும் பொழுது அறியாமை அழிக்கப்படுகிறது. அவங்களுக்கு தூக்கமும் ஒண்ணுதான், இறப்பும் ஒண்ணுதான். இறப்பும் ஒன்னா ஆகும் பொழுது அது பேர் ஜீவன் முக்தி. அதனால இங்க உடம்பு சம்பந்தப்பட்டதே கிடையாது. உயிருக்கும் ஆன்ம ஞானம் அடையிறதுக்கும் அகந்தை அழியறதுக்கும், அகந்தைன்றது என்னங்க, போலி உருங்க. நானுன்னு எங்கேயாவது உடம்புல வந்து தனியா இருக்க ஒரு எண்ணம் சராமல் உங்களால யோசிக்க கூட முடியாது. எண்ணம் எல்லாம் உலகத்தை பத்தியும் உடம்ப பத்தியும் கூட அது யோசிக்கும். யோசிக்கிற எண்ணம் வந்து நீங்க கிடையாது. அது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அதை மறைச்சிக்கிட்டு இதெல்லாம் எழுது. இந்த அதுக்கு வந்து முக்கிய கதாநாயகனா வில்லனா இருக்கிறவன் யாரு, அகந்தை. அதை அழிக்கிறதுன்றது வந்து ஆன்ம ஞானத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது வாழும் பொழுதே இந்த அகந்தை கொல்வது பேர் தான் ஜீவன் முக்தி. ஜீவன்றது அகந்தை. ஜீவத்தன்மை என்பது அகந்தையினுடைய உணர்ச்சி மயமான, எண்ணமயமான, தேச காலமயமான, சகல தேக லோக சாஸ்திர வாசனைகள் அனைத்தையும் இங்கு ஒரு சேர கையாண்டு கொண்டு தனி மனிதனாகவே இருக்க வைப்பது அகந்தை. அந்த அகந்தையை கூர்மையாக உணர்ந்தவரின் உபதேசங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் முடிச்சே கொடுத்துட்டாங்க. உள்கடப்பா, அங்க ஒண்ணும் இல்லப்பா, அச்சலமும் அமைதியும் பேருணர்வும் இருக்குப்பா, அதுவே நீ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தினம் தூங்க போறவன் பயந்துட்டா தூங்க போறோம். அகந்த அழிக்கிறதுன்றது வந்து உயிரோட சம்பந்தப்படுத்தினா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே வச்சுக்க வேண்டாம். உங்களை மக்குங்களாவே வச்சுக்கலாம், முட்டாள்களாவே அப்படியே தொடர்ந்து படம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கு, எல்லாருக்கும் ஆதாயங்கள் இருக்கு. இங்க வந்து நானை பிரிக்காதவங்க எல்லாரும் சூழ்ச்சி செய்து ஆதாயத்துடன் இங்க ஆன்மீகம் நடத்தி கொண்டிருக்க. விழிப்பு நிலையில ஒரு ஆன்மீகமே கிடையாது. ஆழ்ந்த வர்க்கத்துல நம்ம ஆன்மீகவாதியும் கிடையாது, நாத்திகவாதியும் கிடையாது. சுரூபமே உள்கடந்தவனே, இறைவனே. அதனால இறைவனாக மாறுதல்ன்றது தினம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து அதை உணரணும். அவ்வளவே அகந்தைன்னு ஒரு பொருளே இல்லை, நானுன்னு ஒரு பொருளே இல்லை. இதுவும் உயிர் பிரியதும் ஒண்ணுமே சம்மந்தம் இல்லை. உயிருக்கு இப்பவே தெரியாது. உங்க பெயருக்கோசரம், உங்க எண்ணம் கொண்ட அந்த பெயருக்கோசரம், அந்த வார்த்தைக்கோசரம் இந்த உடம்பு இருக்குன்னு அதுக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு ஜடப்பொருள். புரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி மூலவர் நாம், மூலவருக்குத்தான் உற்சவர். உற்சவருக்கு மூலவர் இல்லை. நான் பாவத்திற்கும் அகந்தை, அகந்தைய வந்து உடைச்சு பார்த்தா, உள்கடந்து பார்த்தா அங்க வந்து மூலவர் தெரிகிறார். அதை தான் வந்து பிரதோஷத்துல எல்லாம் காமிப்பாங்க. அது அற்புதமான விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானமே இல்லாம பண்ணி நம்மள உடம்பா மாத்திரத்துக்கு செய்யப்பட்ட சூழ்ச்சியே அகந்தை அழியும் போது உயிரும் பிரிஞ்சிரும். அதனால இதெல்லாம் அந்த சைடே வராத, உள்ளேயே வராத அப்படின்றது ஒரு ஒரு எதிர்மறையாக ஆன்மீகத்தையே வைத்து நடத்தி கொண்டிருப்பது இன்றைய விழிப்பு நிலை ஆன்மீகம். இது நம்ம நல்லா உணரணும். அதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம், எழுந்து உட்கார்ந்துட்டு உள்ள விசார விழிப்பு பார்வையை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மணி நேரம் காத்தாலையும் எழுந்த உடனே நைட்டம் வச்சுக்கிட்டு பாருங்க. 24/7 முடிஞ்சுதானே வச்சுங்க. இது ஒன்றே முடிவான வழிமுறை, பரம்பரோடாகவே ஆகுதல். இதற்கும் இது என்னன்னா, வெறும கண்ண மூடினாலே உடம்பு தெரிய போறது இல்லை. தூக்கத்துல அடியோட எதுவுமே இல்லை, பிரபஞ்சமும் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றிற்கும் உபதேசங்கள் இருக்குன்னா சசங்கங்கள் இருந்து தெம்பாக செய்யுங்கள். அவ்வளவே. இதோட முடிச்சுக்கிறேன்.